இந்த அழகான காலை பொழுதில் நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளுமே இந்த காலை பொழுதில் கால் பண்ணி ஆன்மீகம் சார்ந்த பல்வேறு கேள்விகளை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜியோட ஃபவுண்டர் திரு விஜய் சேத்து நாராயணன் நம்ம நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். முன் சூடலை மாடன் வாரான் முருக தெய்வமாகும் இவன் வஞ்சனை சூனியங்களை வைத்தோரை வைக்க ஓட்டான் சாஸ்தா வரவை கேளீர் அகஸ்தியரே சாஸ்தா வரவை கேளீர். இந்த அழகான வாய்ப்பளித்த புதியுகம் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன். வணக்கம்மா. பொதுவாக வாழ்க்கையில் மேம்படணும்னா கடவுளோட அருள் தேவை. கடவுளோட அருள் தேவைன்னா வந்துட்டு கிரகங்களோட அருளும் நமக்கு தேவை அப்படின்றத பற்றி பல பேருக்கு தெரியும். குறிப்பாக அந்த ஜாதகத்தில் பெரும் ஈடுபாடு உள்ளவர்கள் அது மேலே நம்பிக்கை உள்ளவங்களுக்கு வந்துட்டு சின்ன சின்ன கிரக வேறுபாடுகளுக்கெல்லாம் கூட என்னவா இருக்கும் அப்படின்ற ஒரு பயமும் இருக்கும், ஒரு புரிதலும் இருக்குன்னு சொல்லலாம். கிரகங்களை பார்த்து பயப்பட வேண்டியது ரொம்பவே அவசியமான விஷயமா இருக்கா? இல்லை கிரக மாறுபாடுகள் தான் ஒரு பெரிய பங்கு வகிக்குதா? இது நம்ம எப்படி வெளியில் வரலாம் அதை பற்றி சொல்லலாம். ஷியூர் மேம், நல்ல ஒரு கேள்விமா. இந்த இதை பொறுத்த வரைக்கும் நவகிரக அரசர்கள் கோள்கள்னு நம்ம சொல்லும் பொழுது அது நவகிரக அரசர்கள் நான் அடிக்கடி நிகழ்ச்சியில் அடியேன்னு சொல்கிறது தான். காரணம் என்னென்னா, நம்மளை விட சக்தியானவர்கள் அதே மாதிரி இறைவனுக்கு அடுத்த இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நவகிரக அரசர்கள். அப்போ அந்த நவகிரக அரசர்களோட தன்மை வந்து அது உறுதியான மாற்றத்தை கொடுக்குமா? திண்ணம், ஆமாம், கண்டிப்பாக வரும். நான் முன்னாடியே சொன்னது மாதிரி நவகிரக அரசர்கள் தெய்வத்திற்கு கீழே. அப்போ அது அந்த நவகிரக அரசர்களுக்கு மேலே யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது இறைவன் தான். அப்போது அந்த நவகிரக அரசர்கள் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கும்பொழுது நம்ம உடம்புலையே இருக்காங்க. இதுதான் உண்மை. இப்போ ஒருத்தருக்கு முடி நல்லா இருக்குது, தலைமுடி நல்லா இருக்குது அப்படின்னா அது ஒரு சுக்கர பகவானோட காரகத்துவம். ஒருத்தருக்கு தாடி அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேது பகவானோட காரகத்துவம். அப்போது நம்ம உடல்லையே வந்து பார்த்திங்கன்னா நவகிரக அரசர்களோட தன்மை இருக்குது. ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மன ரீதியான அழுத்தங்கள், மனோகாரகனாக இருக்கட்டும், அதே மாதிரி மனசுலேயே பேசிக்கான விஷயங்களே வந்து பார்த்திங்கன்னா அவங்க சரியில்லாத தன்மை இருந்தால் ஆத்மகாரகன் வீக்காக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்குள்ளேயே இருக்குது. ஸோ அப்போ எல்லாமே நமக்குள்ளேயே இருக்கும் பொழுது வழியும் எங்கே இருக்குது? நமக்குள்ளேயே இருக்குது. அது எங்கே இருக்குது? அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த ரூபமாக அருளோடு இருக்கிறார். யார் இருக்கார்? இறைவன் இருக்கார். அவர் கிழக்கில் இருக்காரா, மேற்கில் இருக்காரா, வடக்கில் இருக்காரா, தெற்கில் இருக்காரானா எங்கேயுமே இல்லைங்க. அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கும் பொழுது சுவாமி நம்மக்கிட்ட தான் இருக்கார். அந்த இறைவனை நாம் உணர்ந்து அந்த நவகிரக அரசர்களுக்கு உறுதியான இது அந்த காலங்களில் தசாபுத்தி அந்தரங்கள் மேடம் கேட்ட மாதிரி தசாபுத்தி அந்தரங்கள் வரும்பொழுது அந்த வழிபாடுகளையும் நீங்கள் தெரிஞ்சுண்டு. இதுக்காக ஒரு ஜோதிடர் சொல்லிட்டாரு, இல்லை ஒரு கன்சல்டன்ட் இதை இடிங்க அதை இடிங்கன்னு சொல்லிட்டாரு, இல்லை ஜோதிடர் வந்து நீங்கள் கஷ்டப்பட்டே ஆகணும்னு சொல்லிட்டாருன்றதுக்காக பயப்படாதீங்க என் அன்பார்ந்த சனிக்கிழமை நேயர்களே அப்படிங்கும்போது அதுக்கெல்லாம் பயப்பட வேண்டாம். பயப்படுறதை விட்டுட்டு அந்த பிரகாசமான ரூபமான இந்த இறைவனிடம் சரணாகதி அடைஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி சித்த மகாபுருஷர்கள் சொன்ன வழிபாடுகள் மூலமாக மிகப்பெரிய வெற்றிகள் நிறைய பேர் அடைஞ்சிட்டு தான் இருக்காங்க. இந்த பயத்துலேருந்து வந்துட்டு தான் இருக்காங்க. அதுக்கு ஒரு சின்ன துரும்பா, ஒரு சின்ன சின்ன துரும்பாக தான் அடியே நம்ம வழிகாட்டிட்டு வரோம். அதனால் இந்த வழிபாடுகளை நீங்கள் நல்லா தெரிஞ்சிக்கும் பொழுது, இந்த வழிபாடுகள் மூலமாக பரிகாரங்கள் தெரிஞ்சிக்கும் பொழுது வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடையலாம். அதனால் நவகிரக அரசர்களை பார்த்து பயப்பட வேண்டாம். அதே மாதிரி அந்த நவகிரக அரசர்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களோட டியூட்டீஸை செய்வாங்க. இதுக்காக அந்த கர்ம வினைகள் வந்து மாறிடும், இல்லை அவங்க அடிக்காமல் இருப்பாங்களா, உடனே நம்ம அப்படியே பெரிய கோடீஸ்வரங்கள் ஆயிடுவோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஆனால் அந்த டயத்தில் என்ன வரும், ஒருத்தருக்கு கெட்ட நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், ஜனனகால ஜாதகத்தில் அந்த தீய நேரங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் வேகமாக அடிக்கிறதுக்கு பதிலாக மெதுவாக அடிக்கும். அந்த சூட்சமமான வழிபாடுகளை நீங்கள் தெரிஞ்சுட்டு அந்த இறைவனிடம் சரணாகதி அடையும் பொழுது அதுக்காக துன்பமே இல்லாமல் போயிடுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அந்த துன்பம் வந்து வரும். அது எப்படின்னா, ஒரு இதிலே ட்ரெயினில் போயிட்டுருக்கோம், ஒரு இருட்டு வந்துச்சுன்னா சின்ன குழந்தைங்க பயப்படும். அந்த வெளிச்சம் வந்தவொடனே பெரியவங்க நம்மளாம் பயப்படுவோமா இருட்டை பார்த்து? கிடையாது. அப்படிங்கும் போது அதுக்கப்புறம் அந்த வெளிச்சம் வர்றது எப்படி இருக்கோ அதே மாதிரி அந்த தீய வினைகள் வர காலக்கூடிய காலங்களில் அந்த துன்பங்கள் வரும்பொழுதும் அந்த இன்பம் வரக்கூடிய காலத்தை வந்து உணர வைப்பார் அந்த இறைவன். அதை சூட்சமமான வழிபாடுகள் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கும் பொழுது நவகிரக அரசர்களை பற்றி தயவு செஞ்சு பயப்படாதீங்க. ஓகே, பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சொல்லிருக்கீங்க. வழிபாட்டு முறைகள் அப்படின்னு சொல்லும் போது ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் தினம் கோவிலுக்கு போறேன், செய்ய வேண்டிய எல்லா பரிகாரங்களும் செய்யறேன், இந்த காலத்துல இந்த விளக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இன்டர்னலா உங்களுக்குள்ள கடவுள் இருக்கா அப்படின்றது பார்த்தீங்கன்னா தேடல் இருக்காது. அந்த தேடலை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், எந்த காலகட்டம் வரும்போது நமக்கே தெரிய வரும் அது? டெஃபினட்டா மேம்,
இதுக்கு தான் நான் அடிக்கடி நிகழ்ச்சியில் சொல்கிறதுங்க. நான் சில நிறைய பேர் என்கிட்ட வரும்போது சொல்லுவாங்க, நான் சுவாமியை கும்பிட்டேன், நான் இப்படி கும்பிட்றேன், அப்படி கும்பிட்றேன், அன்னதானம் போடுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், இதெல்லாம் சொல்லுவாங்க. இது சொல்லும் பொழுது அன்பான நேர்களே, இது இந்த தெய்வீக வழிபாடுங்கிறது நம்மளுடைய கடமை, இது நம்மளுடைய பெருமை அல்ல. அடுத்த வாளுக்கு உதவி செய்கிறதுங்கிறது நம்மளுடைய கடமை. அப்போ இவ்வளோ விஷயங்கள் செய்தும் சில பேருக்கு நடக்க மாட்டேங்குது, மேடம் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி நடக்க மாட்டேங்குதுன்னா அதுக்கு மெயின் காரணம் என்னென்னா கர்ம தோஷங்கள் இருக்கும். அப்போ அந்த கர்ம தோஷங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் ஒரு 3 லட்சம் 4 லட்சம் காசு கொடுத்துட்டா பரிகாரம் பண்ணிட முடியுமா, இப்போ சரியாயிருமா, இல்லை எதையா போட்டு உடச்சிடலாம், ஏதாவது பொம்மையை தூக்கி வச்சுட்டா சரியாக போயிடுமா, அதெல்லாம் வராதுங்க. அது அப்படிங்கும்போது அதையும் அந்த இறைவனிடம் சரணாகதி அடைந்து அதுக்கு தகுந்த மாதிரி எந்த பிளானட்ஸ்னால இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அதுக்குள்ள வழிபாடுகள் என்னென்ன பண்ணணும், அது வந்து இப்போ நம்ம பார்க்கும்பொழுது ஒரே நாள் கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறவங்க இதில் வந்து மிகப்பெரிய இதாகிடுச்சுங்க. ஏன்னா அது கலியுகம் பார்த்தீங்களா, அப்படிங்கும் பொழுது இது என்ன ஆகிடுதுன்னா உண்மையான வழிபாடுங்கிறது கொஞ்சம் லேட் ஆகும். அந்த கர்ம தோஷங்கள் அழியும் பொழுது சித்த மகாபுருஷர்களும் யோகிகளும் நமக்கு வகுத்து கொடுத்த வழிபாடுகளை நம்ம கர்மதோஷ வழிபாடுகளை வந்து அகற்றுறதுக்கு செய்யும் பொழுது ஆரம்பத்தில் கொஞ்சம் வலிக்கும், ஆனால் அது பரிபூர்ணமாக சரியாயிருங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்து இல்லை. அதனால் அந்த வழிபாடுகள் எத்தனை வழிபாடுகள் பண்ணாலும் அந்த கர்ம தோஷங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எந்த பிளானட்ஸ்னால நடக்குதுன்றதை கற்ற நல்ல ஜோதிடரிடம் போய் நீங்கள் தெரிஞ்சுக்கும் பொழுதும், அதே மாதிரி எங்ககிட்ட வர்றவங்களுக்கும் நம்ம அந்த வழிபாடுகளை தான் சொல்லி கொடுக்குறோம். அந்த வழிபாடுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கும் பொழுது அது படிப்படியாக விலகும். அதே மாதிரி ஒரு ஸ்டேஜில் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்கும்போது எல்லா வகையான வெற்றிகள் கிடைக்குதுங்கிறது அனுபவபூர்வமான உண்மை அன்பர்களே. ஓகே, இந்த கர்மதோஷங்கள் பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் கிட்ட தெரிஞ்சுக்கலாம். நம்ம நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? ஹலோ, வணக்கம்மா. உங்கள் பேர் என்ன சார், எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? ஏம்மா, என் பேர் ராஜேஸ்வரி. எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? எனக்கு காரைக்காலேருந்து கால் பண்ணுறேம்மா. ஓகேம்மா, இது யாருக்கான கேள்வி? எனக்கான கேள்வி தான்மா. உங்களோட பிறந்த தேதி என்னம்மா? 12/11/1966 வெள்ளிக்கிழமை 5 AM. ஓகேம்மா, உங்களோட ராசி நட்சத்திரம் என்ன? துலா ராசி, சுவாதி நட்சத்திரம்மா. லக்னம் என்னம்மா? லக்னம்மா தெரியலம்மா. ஓகேம்மா, உங்களோட கேள்வியை கேட்கலாம். சார், இணைப்பில் தான் இருக்கா? அம்மா, காலை வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கையா, வணக்கம்யா. அம்மா, வீடு வீடு கட்டிட்டு இருக்கையா? சொல்லுங்கம்மா. அது என்னோட பேர் ராசிக்கு தான் கட்டணும், அது கொஞ்சம் தடங்களா இருந்துகிட்டே இருக்குயா. சரிம்மா, இந்த இந்த வீடை பொறுத்த வரைக்கும்மா நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியதுமா, இப்போ நம்ம வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்ற முருகனை மனதார நினைத்து, சரிங்களா, அன்னைக்கு வந்து பட்டாபிஷேக வழிபாடுன்னு உண்டுமா. அப்படிங்கும்போது அந்த வழிபாடை வந்து முருகனை மனசார நினச்சி நீங்கள் முருகனோட வழிபாடை செஞ்சுட்டு வர்றதும், அதே போல் நீங்கள் திருச்செந்தூர் முருகனோட வழிபாடை தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றதும், அவங்க மண்ணை எடுத்து ஒரு சிகப்பு கலர் துணியில் எடுத்து அதை வச்சுட்டு டெய்லி உங்களால் முடிகிற காசை ஒரு சிகப்பு கலர் துணியில் எடுத்து வச்சுட்டு வர்றதும், தலையை 27 தடவை சுற்றிட்டு எடுத்து வச்சுட்டு வந்து அந்த காசை கொண்டு போய் பாதி காசை திருப்பரங்குன்றம் முருகனுக்கும் அதே மாதிரி திருச்செந்தூர் முருகனுக்கும் நீங்கள் சேர்த்துட்டு வரும்பொழுது இந்த தடைகள் விலகும்மா. இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நீங்கள் வந்து கால பைரவரோட வழிபாடும் மாற்றுத் திறனாளிகளுக்கு சனிக்கிழமைகளில் உதவிகள் செஞ்சுட்டு வர்றதும், ஒரு ஏழை எளிய ஒரு ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு தாலி வாங்குறதுக்கு ஏதாவது ஒரு காசு சேர்த்து வச்சு அவங்களுக்கு உதவி செய்கிறதும் வாழ்க்கையில் நிரந்தரமான முன்னேற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும்மா. நன்றி. நிகழ்ச்சியோட தொடக்கத்தில் வந்துட்டு இறைவனோட வழிபாடுகள் அது மட்டும் இல்லாமல் கிரக தோஷங்கள் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அப்போ தான் நீங்கள் கர்ம தோஷங்கள் பற்றி சொல்லியிருந்தீங்க சார். குறிப்பிட்ட ஜாதகருக்கு கர்ம தோஷம் இருக்குன்றதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம், அதிலேருந்து எப்படி வெளியில் வரலாம், அதை பற்றி சொல்லுங்க. ஷூர் மேம். இப்போது எக்ஸாம்பிள், இப்போது கர்ம தோஷம்னு இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது இதில் ஏகப்பட்ட தோஷங்கள்னு ஒரு லிஸ்ட் ஆஃப் இதுன்றது உண்மை, அந்த விதிப்படி இருக்கிறது. அதுக்கு திலக ஹோமம் பண்ணுறது, உங்கள் வீட்லேயே பூஜைகள் பண்ணுறது, இதுவும் ஒரு வகையான விஷயங்கள் தான். பட் எல்லாராலையும் அவ்வளோ செலவுகள் பண்ணி பண்ண முடியுமா அப்படின்னா, இந்த நிகழ்ச்சியை ஒரு எளியவர்களுக்காகவும் ஈஸியாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக தொகுக்கப்பட்ட நிகழ்ச்சி தான், தொடங்கப்பட்ட நிகழ்ச்சி தான். அப்போ எளியவர்களும் பயனடையக்கூடிய வகையில் என்ன பண்ணலாம், எளிமையான முறையில் நீங்கள் செய்ய வேண்டியது வந்து சிவாலயத்தில் போய், சிவாலயத்தில் போய் நீங்கள் என்ன செய்யலாம்னா வில்வம் இருந்தால் வில்வத்தால் அர்ச்சனை செஞ்சுட்டு வரலாம். இப்போ இந்த படிப்படியாக இது நீங்கள் ஒரே நாள் மேஜிக்லாம் வராது, இந்த வழிபாடுகள் செய்யும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக விலகும். அதே போல் நல்ல எண்ணெய் கொடுத்துட்டு வரலாம். அதே பெருமாள் கோயிலில் போயிட்டு நீங்கள் என்ன செய்யலாம்னா துளசி கொடுத்துட்டு வரலாம்.
இந்த மாதிரி விஷயங்கள் செய்யலாம். அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்கள் வந்து உணவுகள் கொடுத்துட்டே வரலாம், உணவுகள் கொடுக்கலாம். அதே மாதிரி சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெண் தோஷங்கள் நிறைய இருக்குங்க, பெண் சாபங்கள் இருக்கும். நிறைய பேர்கிட்ட ஊர் சாபம் வாங்கியிருப்பாங்க. சில தொழில்கள் பண்ணக்கூடிய காரணத்தினால சில பேருக்கு வந்து பணம் கொடுத்துருப்பாங்க, அந்த பணத்தை வாங்கும்போது தவறான வார்த்தைகள் விட்டுருப்பாங்க, அவங்க சாபம் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள் அவங்களுடைய சஞ்சித கர்மாலையும் சரி, அவங்க பூர்வ புண்ணிய ஸ்தானத்துலேயும் சரி, அவங்க பெரியவங்க பண்ண விஷயங்களும் இவங்களை வந்து சேரும். இந்த மாதிரி விஷயங்களில் வரும்பொழுது பௌர்ணமியில் வந்து பார்த்திங்கன்னா கோ வழிபாடு பண்ணுறது. கோ வழிபாடுனா பசுமாடு, குறிப்பாக நாட்டு பசுமாடை ப்ரிஃபர் பண்ணுங்கங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா இது ரிசர்ச் ஓரியன்டாக சொல்கிறேன். இதில் நீங்கள் அங்கே பண்ணும்பொழுது நம்ம ஊரில் இருக்க டேசி கவுஸ் தான் சொல்கிறேன், இதில் தமிழ்நாடு பசு அப்படின்லாம் சொல்லலை. இந்திய பசுக்களுக்குன்னு ஒரு சக்தி உண்டு. அந்த வழிபாடை நீங்கள் செஞ்சுட்டு வர்றதும், அதே மாதிரி பசுஞ்சாணி திருநீரை எடுத்து எந்தெந்த கோயில்களுக்கு, குறிப்பாக உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு கொடுத்துட்டு வர்றதும், சிவாலயங்களுக்கு கொடுத்துட்டு வர்றதும், எந்த கோயிலுக்கு போனாலும் இந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்துட்டு வர்றதும் நல்ல மாற்றத்தை உறுதியாக கொடுக்கும். குறிப்பாக உங்களுக்கு வந்து ஏழை பெண்கள் யாராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தாலி வாங்கி கொடுக்கறதும், அந்த விஷயங்களுக்கு கல்யாணங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதும், இந்த மாதிரி விஷயங்களும் ஒரு நல்ல விஷயங்களை படிப்படியாக குறைக்கும். இதோட சேர்த்து நீங்கள் லட்சம் மந்திரங்கள் சொல்கிறத விட, கோடி மந்திரங்கள் சொல்கிறத விட, எத்தனை கோடி மந்திரங்கள் சொல்கிறத விட நீங்கள் வந்து இது என்னோட உண்மையான ரிசர்ச்சுங்க, இது வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு கசாப்பு கடைக்கு போகக்கூடிய பசுமாடு, அது ஒருவேளை அந்த பீஃப் ஷாப்பில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பீஃப் ஷாப்புக்கு வேணுங்கிற காசை நீங்கள் போய் கொடுத்துட்றது. எக்ஸாம்பிள் ஒரு 25,000 இருந்தது, இது வசதி வாய்ப்புகள் இருக்கிறவங்க இதை செய்யலாம். 25,000 செலவாகுதா? ஏன்னா சில மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு பசு மாடு தான் அங்கே போகுதுங்க. அப்படிங்கும் பொழுது அந்த மாடை கொண்டு போய் நீங்கள் அடாப்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் லட்சம் மந்திரம், கோடி மந்திரம், எத்தனை கோயிலுக்கு நீங்கள் போகிறத விட அந்த பசுமாடை உயிரோடு நீங்கள் காப்பாற்றிட்டு வந்து நீங்கள் பூஜைகள் பண்ணுறதோ, இல்லைன்னா ஏதாவது ஒரு கோசாலைக்கு கொண்டு போய் கொடுக்குறதோ, இல்லை கோயிலில் போய் தானங்கள் கொடுக்குறதோ, இது பண்ணும்பொழுது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கர்மதோஷங்களாக இருந்தாலும் போகும். இதை தவிர்த்து இந்த கர்மதோஷங்கள் போனதுக்கப்புறம் வழிபாடுகள் ரீதியான்னு பார்க்கும் பொழுது நீங்கள் எப்பயுமே குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கிறது. குறிப்பாக இப்போ நம்ம வரக்கூடிய பங்குனி உத்திரத்தில் வந்து இப்போ நம்ம வரக்கூடிய காலங்களில் பௌர்ணமியும் உத்திரமும் சேர்ந்து வரனால அந்த காலங்களில் உங்கள் குலதெய்வ வழிபாடை நீங்கள் செஞ்சுட்டு வர்றது, இந்த குலதெய்வ வழிபாடை செஞ்சுட்டு வர்றதும், முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வர்றதும், குறிப்பாக உங்களுக்கு ஏதாவது பிரார்த்தனைகள் இருந்தால் அந்த பிரார்த்தனைகள் நடந்தால் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது வேண்டுதல் பண்ணியும் நடக்காமல் இருந்தால் அந்த பிரார்த்தனையை முன்கூட்டி செஞ்சுட்டு வர்றது. குறிப்பாக நான் முன்னாடியே காலருக்கு சொல்லும்போது சொல்லியிருந்தேன், செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்திங்கன்னா திருப்பரங்குன்றத்தில் வந்து முருகனுக்கு பட்டாபிஷேக நிகழ்ச்சி உண்டு, அதில் முடிகிறவங்க போய் கலந்துக்கிறது இல்லைன்னா மனசார கும்பிட்றது, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க பண்ணிட்டு முருகப்பெருமானுக்கு, திருப்பரங்குன்ற முருகப்பெருமானுக்கு நீங்க டெய்லி வரக்கூடிய காலங்களில் 1 ரூபாய் காசோ எவ்வளோ காசு முடியுதோ இதை நீங்க சேர்த்துட்டு வர்றது, இல்லை செவ்வாய்க்கிழமைகளில் பண்ணிட்டு வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க செய்ய செய்ய, ஏன் நான் சொல்றேன்னா தேவர்களுக்கே சேனாதிபதியான முருகப்பெருமானை நீங்கள் வழிபடும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகும்னா சகல துன்பங்களும் சகல இன்னல்களும் உங்க வாழ்க்கையை விட்டு போயிடும். அதுக்குள்ள ரெமடியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தெய்வீகமான வழிபாடுகள் மூலமா பரிகாரங்கள் தான் உச்சிதமாக இருக்கும். இதுக்காக நீங்கள் பயந்துக்க வேண்டாம். இந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த தெய்வ வழிபாடை நீங்கள் செஞ்சுக்க செஞ்சுக்கவே படிப்படியான விலகல் தெரியும். அதை உணர்றது எப்படி தெரியும்னா நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலும் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும், உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையிறத நீங்கள் உணர முடியும் நண்பர்களே. ஓகே சார், நிகழ்ச்சியில் அழைத்த அடைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்க, உங்கள் பேர் என்ன, எங்கிருந்து கால் பண்ணீங்க? கோயம்புத்தூர் விஜயாமா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்க வணக்கம் சார். என் பையன் வந்து ரிஷப லக்னம், கடகராசி, பூச நட்சத்திரம். சரிம்மா. 15/2/84 என் பையனுக்கு வந்து வீடு அமைய மாட்டேங்கிறது, கல்யாணமும் நடக்குமா, வீடு இப்ப கிடைக்குமா அப்படிங்கிறது என்னோட கேள்வி. சரிம்மா. ஆமாம், முதல்ல இந்த கல்யாண விஷயங்களுக்கு வரும்பொழுது டெஃபினட்டாக இப்போ கல்யாணம் நடக்குமா, இந்த பையனுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும், கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிற டயத்துலேயும் வீடும் அமையும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாதர் வழிபாடுமா,
அவரோட நட்சத்திரம் வர்ற காலங்களில் அங்கே நீங்கள் வந்து வழிபடுறதும், அதே மாதிரி அந்த வழிபாடை முடிச்சுட்டு அங்கேருந்து நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, கஞ்சனூர்னு சொல்லிட்டு சுக்கர பகவானுக்கு கண் கொடுத்த இடம், அது சுக்கரஸ்தலம் அல்ல, சுக்கரனுக்கு கண் கொடுத்தது சிவபெருமான், அங்கே வந்து பாலபிஷேகம் நீங்கள் செஞ்சுட்டு வர்றதும், அதே மாதிரி கல்யாணம் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் தம்பதியாக நீங்கள் வந்து இவரை வழிபட்டுட்டு வர்றதும், ஸ்ரீரங்கநாதரை வழிபட்டுட்டு வர்றதும், இடையில வாய்ப்புகள் இருக்கும்போது திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய அனந்த பத்மநாப சுவாமியை வழிபட்டுட்டு வர்றதும் நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அந்த மன ரீதியான அழுத்தங்கள் இந்த பையனுக்கு ஜாஸ்தி இருக்கும். அந்த மன ரீதியான அழுத்தம் போகிறதுக்கு வந்து நீங்கள் வெங்கடாஜலபதியோட வழிபாடை தொடர்ந்து செஞ்சுட்டு வரும் பொழுதும் நல்ல மாற்றங்கள் இருக்கும்மா. நன்றி. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? மேடம், நாங்கள் சேலத்துலேருந்து பேசுகிறோம், பையனுக்கு கேட்கணும். ஓகே, ஃபைன்மா. அவரோட பிறந்த தேதி என்ன? பிறந்த நேரம் வந்து இது பிறந்த டேட் ஆஃப் பர்த் 12/5/2001 மேடம். ஓகே, நேரம் என்னம்மா? ஆ, நேரம் 4:30 மணி காலையில, தனுசு ராசி, போட்டா நட்சத்திரம், லக்னம் என்னம்மா? லக்னம் மேஷ லக்னம் மேடம். ஓகேம்மா, சரணிப்பில் தான் இருக்காரு, உங்களோட கேள்வியை கேட்கலாம். அம்மா காலை வணக்கம்மா. ஆ வணக்கம். என் பையனுக்கு வேலை எப்படி கிடைக்கும் அது கேட்கணும். ஆமாம், வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி பையன் வந்து கொஞ்சம் கோவத்தை குறைக்கணும்மா. கோவம் டக்கு டக்குன்னு வருமே உங்க பையனுக்கு? தலைவலி சம்பந்தமான விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து போறதுக்கு வந்து எப்பயுமே நீங்க வழிபட வேண்டியது வந்து கருவுறார் சித்தரோட வழிபாடுகள் நீங்க செய்யணுமா. அதே மாதிரி இந்த குலதெய்வ வழிபாடுல நீங்க மிச்சம் நீங்க வேண்டுதல் வச்சிருக்கிற விஷயங்களை இப்ப வரக்கூடிய நிகழ்ச்சியில சொன்ன மாதிரி பங்குனி உத்திரத்துல நீங்கள் அந்த பிரார்த்தனைகளை நீங்கள் முதல்ல செஞ்சுருங்கம்மா. இந்த பையனை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய காலங்களில் இன்னொரு 2 மாத காலங்களுக்குள்ளேயே நல்ல மாற்றங்கள் இருக்கும். தினசரி அந்த பையனுக்காக நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, குலதெய்வத்துக்காக விளக்கேற்றி வைங்க. 1 ரூபாய் காசோ 2 ரூபாய் காசோ குலதெய்வத்துக்காக எடுத்து வைங்க. அந்த காசை கொண்டு போய் நீங்கள் குலதெய்வத்துக்கு சேருங்கம்மா. அது நீங்கள் ஆண் தெய்வமாக இருக்கிற பட்சத்தில் மஞ்சள் கலர் துணியிலையும், பெண் தெய்வமாக இருக்கிற பட்சத்தில் சிகப்பு கலர் துணியிலையும் எடுத்து வச்சுட்டு வாங்க. அதே மாதிரி அந்த டிப்ரெஷன் போகிறதுக்கு வந்து இந்த தியான வழிபாடுகளும், அதே மாதிரி அந்த சின்முத் வணக்கம், பொண்ணுக்கு 12/3/1999. எங்க பொண்ணுக்கு கல்யாணமே கூடி வர மாட்டேங்குது, வருது ஆனா சரியா அமைய மாட்டேங்குது. இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு கல்யாணங்கள்ங்கிறது அடுத்த ஆண்டு தாம்மா இந்த பொண்ணுக்கு நடக்கும். இந்த பொண்ணுக்கு வந்து வழிபாடுகள் ரீதியான உங்கள் வீட்டில் சுமங்கலி பிரார்த்தனைன்னு பண்ணுறது உண்டுமா? இந்த சுமங்கலி பிரார்த்தனையை வந்து இந்த முறைப்படி உங்கள் குடும்பத்தில் கேட்டுட்டுமா? நீங்கள் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த மன ரீதியான அழுத்தங்கள் சில விஷயங்களில் அந்த பொண்ணு இருப்பாங்க. நைட்டு வந்து 1-7 மணி வாக்கில் நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள். உங்களை மட்டும் தான் நான் சொல்கிறேன், சில காரணங்கள் மேடையில் சொல்ல முடியல, அதனால் நீங்கள் மட்டும் எனக்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ணுங்கள், நான் விரிவாக நான் உங்களுக்கு சொல்கிறேம்மா. நன்றி. ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, காலை வணக்கம்மா, உங்க பேர் என்ன? காலை காலை வணக்கம். உங்க பேர் என்னம்மா? நான் என் பேர் காஞ்சனா, என் பையனுக்காக பார்க்கணும். ஓகேம்மா, அவரோட பிறந்த தேதி என்னம்மா? 4/1/1984. பிறந்த நேரம்மா? பிறந்த நேரம் 7:30 காலை. ஓகே, ராசி நட்சத்திரம் லக்னம் என்னம்மா? உத்திராத நட்சத்திரம், 1 பாதம், தனுசு ராசி, மகர லக்னம். ஓகேம்மா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? அவருக்கு வந்து உத்தியோகம் வேணும். காலை வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? காலை வணக்கம், நல்லா இருக்கீங்க. ஆமா, பையனை பொறுத்த வரைக்கும்மா, இந்த பையனை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கக்கூடிய காலங்கள்ல அடுத்தவங்களுக்கு வந்து ஜாமீன் போடுறதோ, அடுத்தவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்காக சில விஷயங்கள் செய்து ஏமாறக்கூடிய அமைப்புகள் இந்த பையன் வந்து ஏற்கனவே அந்த மாதிரி வெள்ளந்தியா இருப்பாரு. அடுத்தவங்களுக்காகவே ஒர்க் பண்ணக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் விட்டுட்டுமா. இந்த பையன் செய்ய வேண்டியது வந்து குச்சனூர் பக்கத்துல, குச்சனூர்ல இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானோட கோயிலுக்கு போய் எண்ணெய் காப்பு செஞ்சுட்டு வர்றதும், அதே போல செஞ்ச கை
கையோட நீங்கள் அங்கே போயிட்டு கௌமாரி அம்மன் சந்நிதிக்கு போய் கௌமாரி அம்மனுக்கு போய் அங்கே விளக்கு ஏற்றிட்டு வர்றதும் இதை நீங்கள் செய்யுங்கம்மா. நீங்கள் போயிட்டு வந்த ஒரு 48 நாளுக்குள்ளேயே நல்ல மாற்றம் இருக்கும். அந்த மாற்றங்கள் ஏற்பட்ட உடனே மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் ஆன உதவிகளை செய்யுங்க. இதை செய்யும் பொழுது தொழில் ரீதியான அபிவிருத்தி இந்த பையனுக்கு இருக்கும்மா. அடுத்தவங்களுக்கு ஜாமீன் மட்டும் இந்த பையன் போட வேணாம் இந்த காலங்களில், ஒரு 2 வருட காலங்களுக்குமா. நன்றி. நன்றிப்பா கால் பண்ணதுக்கு. சார், நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நான் நேரடியாக வந்து சந்திக்கிறதுனால எந்த இடத்துல வந்து சந்திக்கலாம்? ஷியோர் மேம், சென்னையில் டி நகரில் நம்ம அலுவலகம் இருக்குது. விருப்பமாக இருக்கிறவங்க பெய்டு கன்சல்டேஷன்ஸ் மட்டும் தான் பண்ணுறேன், நான் ஃப்ரீ கன்சல்டேஷன்ஸ் பண்ணுறதில்ல. விருப்பமாக இருக்கிறவங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கீழே உள்ள நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கலாம். திருச்சியிலையும் ஆஃபீஸ் இருக்குது, திருச்சியிலையும் நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் வேணும்னா பண்ணிக்கலாம். பஞ்சாங்கம் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். விருப்பமாக இருக்கிறவங்க சென்னையிலையும் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை போஸ்டலில் வேணும்னா போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்குற பட்சத்தில் வீடு தேடி வந்துடும் நண்பர்களே. நன்றி.